பாடல் பெற்ற சிவாலய தலங்கள் வரிசையில் தொண்டை நாடு 21வது தலம் திருவழிராயம். திருஞான சம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறை பண் நட்டப்பாடை இராகம் கம்பீர நாட்டை, அதிலிருந்து 5வது பாடல். தொண்டி ஒன்றே நினைவார் வினையாயின தீர பொருளாய, புந்தே ஒன்றே நினைவார் வினையாயின தீர பொருளாய, அந்தே அண்ணதொரு அந்தே அண்ணதொரு பேருளியான் அமர்கோயில் அயல் எங்கும், அந்தே அண்ண ஒரு பேருழியான் அமர்கோயில் அயல் எங்கும், வந்தே வந்து கடுவள் ஒடு கூடி வணங்கும் வலிதாயம், வந்தே வந்து கடுவள்னொடும் கூடி வணங்கும் வழிதாயம், சிந்தியாத சிந்தியாத அவர் தம்படும் துயர் தீதல் எளிதன்றே, சிந்தியாத அவர் தம்படும் துயர் தீதல் எளிதன்றே, துயர் தீதல் எளிதன்றே, திருச்சிற்றம்பலம். தில்லை வாழ்தலதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து உயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாஞ்சன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெள்ளுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரி பொழிசுல் கொஞ்சையா விரன் மிண்டற்கடியேன், அல்லிமல் முள்ளையந்த அமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனலத்தா பேசி இன்று நாம் பார்க்க இருப்பது திருவம்பாவை 11வது பாடல், மொய்யா தடம் பொய்கை என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு வழங்க இருப்பவர் தேவார இசைமணி, இசைக்கலைமணி, தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு டி செல்வமுத்து குமாரசுவாமி ஓதுவாமுத்துகள் சிதம்பரம் ஐயா வந்து இன்னும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் வந்து தேவார பிரிவில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை வந்து இன்று முதன் முதலாக நமது வலைதளத்தில் வந்து வழங்குறாங்க. அவரை பற்றி, ஐயாவை பற்றி, ஐயாவுடைய பெயர் சிவத்திரு சோ ராசமாணிக்கம் ஐயா மயிலாடுதுறை. ஐயா வந்து தமிழில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர் மற்றும் கல்வியியலில் பிஎட் எம்எட் படித்திருக்கிறார் மற்றும் ஆய்வியல் பிரிவு புள்ளிருக்கு வேலூர் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து ஆய்வியல் நிறைஞர் என்ற பட்டம் எம்ஃபில் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் தர்மை ஆதீன கல்லூரி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஐயா வந்து புலவர் பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. ஐயா வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் முதுகலை மொழி ஆசிரியராகவும் 35 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். இன்று நமக்கு இந்த 11வது பாடலுக்கான விளக்கத்தை ரொம்ப அற்புதமா வழங்கியிருக்காங்க. இன்று நமக்கு இந்த 11வது பாடல் செல்வமுத்துக்குமார் சுவாமி ஓதுவாமுத்துகள் ஐயா பூபாலம் ராகத்துல வந்து ரொம்ப அருமையா வழங்கியிருக்காங்க. ஐயாவா வந்து நான் இந்த எல்லாருக்கிட்டையும் இந்த ஆடியோ பதிவு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் எல்லாரிடம் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். ஆனா எனக்கு முதன் முதல்ல வந்து உடனே வந்து ஐயாவுக்கு 60 வயதிற்கு மேலாகிவிட்டது. ஆனா உடனே சின்ன குழந்தையாட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐயா தான் எனக்கு இந்த பாடல் வந்து அனுப்பி தந்தாங்க. ஐயாவிற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து வந்து உங்களோட பணிகள்
எனக்கு வந்து என்னோட வலைத்தளத்துக்கு ரொம்ப அவசியம் தேவை ஐயா. வாருங்கள் இன்று 11வது பாடலுக்கான பாடலையும் விளக்கத்தையும் பார்த்து கேட்டு இன்று மாணிக்க வாசகர் இறை அருள் அனைத்தையும் பெறலாம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை மாணிக்கவாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளியது. 11வது திருப்பாடல் மொய்யார் தடம் பொய்கை. ராகம் பூபாலம், தாளம் ஆதி. மொய்யார் தடம் பொய்கை புக்கு மோகேரென்னைய கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி. மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரல்ல கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி. ஐயா வழியடியோ ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கனாரழல் போல். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கனாரழல் போல். செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குள். செய்யா வெண்ணீர் ஆடி செல்வா சிறு மருங்குள். மையா தடங்கன் மடந்தை மணவாழையா. மையா தடங்கன் மடந்தை மணவாழா ஐயானியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம். உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம். எய்யாமல் காப்பாயாய் எமையல் ஒரியம் பாவாய். எய்யாமல் காப்பாயாய் எமையல் எம் பாவச்சிற்றம்பலம். சிவா எல்லாம் வல்ல திருவருளை அறிஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவூரை ஆதீனம் ஸ்ரீ ஸ்ரீ குருமுகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் வழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று நமக்கெல்லாம் பெருமையை தருகின்ற மார்கழி திங்களின் 11வது நாள் இன்று மணிவாசக பெருமானினுடைய திருவம்பாவையினுடைய 11வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மார்கழி திங்களில் கன்னி பெண்களெல்லாம் நாட்டில் நல்ல மழை வேண்டியும் தங்களுக்கு நல்ல சிவனடியார்கள் கணவராக வாய்க்கப்பெற வேண்டியும் நோன்பு நோக்கிற நிலையில் இந்த திருவம்பாவின் வழியாக நாம் பார்க்கிறோம். முதல் 8 பாடல்களிலே இந்த கன்னி பெண்கள் எல்லாம் மகளிர் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு எல்லாருமாக சேர்ந்து இறைவன் புகழை பாடிக்கொண்டு நீராடி செல்வதனை பார்க்கிறோம். 9வது பாடலிலே கன்னியர் எல்லாரும் கூட்டாக தங்களுடைய விருப்பத்தினை முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாகவும் பெண்ணை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாகவும் வழங்குகின்ற பெருமானுடைய திருவடிகளை சிந்தையில் கொண்டு தன்னுடைய வேண்டுகோளை வைப்பதை பார்க்கிறோம். 10வது பாடலிலே கோயில் பணிப்பெண்களை பார்த்து பெருமானுடைய ஊர் எது, அவருடைய பெயர் எது என்று
வினாவது போல பெருமானுடைய ஓதுவும் ஒரு நாமும் இல்லாமையாகிய அந்த வியாபகத்தன்மையை புலப்படுத்தி பாடுகிறார்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கிற 11வது பாடலில் இருந்து 18வது பாடல் வரை மகளிர் அவ்வாறெல்லாம் மகிழ்ச்சியோடு பெருமானுடைய சிந்தனையோடு நீராடினார்கள் என்பதை வெளிவாசல் பெருமான் மிக அழகாக காட்டுகின்றார். அந்த வகையிலே இன்று 11வது திருப்பாடலே மகளிர் ஆடுகிற பொழுது எப்படி ஆடுகிறார்களாம், மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கழவுபாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், ஆரளங்கோல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணபாளா, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோரம்பாவா என்று இந்த 11வது திருப்பாடல் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் பெருமானை அழைக்கிறார்கள் நம்முடைய பெண்கள், நீராடப் போகிறார்கள், எங்கே நீராடுகிறார்கள் என்றால் மொய்யார் தடம் பொய்கை, வண்டுகள் மொய்க்கின்ற அகன்ற ஒரு பொய்கையிலே நீராடப் போகிறார்கள். மொய்யார் தடம் பொய்கை புக்கு அந்த பொய்கையிலே புகுந்து முகேர் என்ன என்று சொல்கிறார். முகேர் என்பது ஒரு குறிப்பு மொழி அல்லது ஒலி குறிப்பு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வண்டுகள் மொய்க்கின்ற நிறைய மலர்களெல்லாம் நிறைந்திருப்பதனாலே, நீர்ப்பூக்கள் நிறைந்திருப்பதனாலே வண்டுகள் எல்லாம் மொய்க்கின்றன. அவ்வாறு மொய்க்கின்ற அகன்ற பொய்கை அங்கே போகிற பொழுது அந்த பெண்கள் முகேர் என்று நீரிலே பாய்கிறார்கள் அல்லது நீரில் இறங்குகிறார்கள். முகேர் என்ன புக்கு, அங்கே அந்த குளத்திலே பொய்கையிலே இறங்கியவுடனே அவர்கள் தங்களுடைய கையினால் குடைந்து குடைந்து விளையாடுகிறார்கள், நீராடுகிறார்கள். ஏனென்றால் இந்த மாரடி குளிரிலே அந்த சில்லென்ற நீரின் இயல்பிலிருந்து தங்களை மாற்றி மகிழ்ச்சியோடு குளிப்பதற்காக கையாலே குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள். அவ்வாறு நீராடுகிற பொழுதும் கூட அந்த பெண்கள் என்ன சிந்தனையோடு நீராடுகிறார்கள் என்றால், உன் கள்ளல் பாடி பெருமானே உன்னுடைய திருவடியை பாடித்தான் நாங்கள் ஆடுகிறோம் என்று சொல்கிறார்கள். எந்த நிலையிலும் நம்முடைய சிந்தனையானது சிவச்சிந்தனையாகவே இருக்க வேண்டும் என்பதை அந்த மகளிர் வாயிலாக மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். ஒரு பாடலே நம்முடைய சேக்கடார் சுவாமியவர் சொல்லுவார், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும், நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும், நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும், மன்றாடும் அடற்பாடும் உருகாமல் உருகாலும் மறவாமை, அந்த குன்றாத உணர்வுடையவர்கள்தான் தொண்டராகின்ற குணம் மிக்கவர்கள் என்று நம்முடைய சேக்கடார் சுவாமிகள் சொல்வார். பெருமானுடைய சிந்தனை எப்பொழுதும் தேவை என்பதை பல பாடல்களிலே நாம் பார்க்கிறோம். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தாள் மறவாமை பொருள் என்று பெரியோரிடத்திலே சேக்கடார் சுவாமிகள் குறிப்பிடுவார். எனவே அந்த திருவடி சிந்தனையோடு இந்த பெண்கள் நீராடுகிறார்கள். பெருமானுடைய சிந்தனை வந்தவையெல்லாம் நினைக்கிறார்களாம், மிக அழகாக நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லி காட்டுகிறார், செய்யா வெண்ணீராடி ஆரழல் போல் செய்யா, நெசெறிந்த நெருப்பு போன்ற சிவந்த மெனியுடைய பெருமானே, திருநீற்றை உடம்பு முழுவதும் பூசி விளங்குகின்ற எங்கள் இறைவனே, செல்வனே திருவருளாகிய செல்வத்தை உடையவனே, சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா, சிறிய இடையினையும் மைபூசப்பெற்ற அகன்ற கண்களையும் உடைய உமையம்மையின் கணவனே தலைவனே, ஐயா என்றெல்லாம் விழித்து விழித்து அந்த பெண்கள் சொல்கிறார்கள். நாங்கள் கையால் குடைந்து உம் கழல்வாடி ஆடியதனாலே வழியடியவங்களாகிய ஆண்கள், வழி வழியாக சிவ சிந்தனையுடையவர்கள், பரம்பரை பரம்பரையாக சிவ வழிபாட்டிலும் சிவ சிந்தனையிலுமே இருப்பவர்கள் என்பதை அந்த வரிகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. வழியடியோம் வாழ்ந்தோம், உன்னுடைய திருவுருளினாலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்தோம் என்று குறிப்பிடுகிற அவர்கள், நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், பெருமானே இந்த உலகத்தில் உயிர்களையெல்லாம் நீ ஆட்கொள்கின்றாய்,
அவ்வாறு ஆட்கொள்வது உனக்கு வெறும் விளையாட்டாக செய்கின்றாய். ஒரு மன்னன் நாட்டை காப்பது என்பது மிக கடினமான செயல் இல்லையா? அந்த ஒரு மன்னன் நாட்டை காப்பது துன்பம் அல்லது தொழுதகம் இல்லை என்று சொல்வான். ஆனால் இங்கே நம்முடைய பெருமான் இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் ஆட்கொள்ளுகின்ற தன்மை எவ்வாறு இருக்கிறது என்றால் விளையாட்டாக செய்கிறானா பெருமான். அதனாலே நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என்கிறாள். உய்வார்கள் என்றால் யாரென்றால் சிவஞானியர்கள். இந்த உலகத்தில் எல்லா பற்றுகளையும் துறந்து அந்த நிலையிலே இருக்கிற இந்த சிவஞானியர்கள், பற்றுகளை எல்லாம் துறந்தவர்களாகியவர்கள், மனங்களெல்லாம் நீங்க பெற்று எப்பொழுதும் சிவச்சிந்தனையிலே இருக்கிற சிவஞானிகள், வீடு பெறுவதற்காக அல்லது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உயிரி பெறுவதற்காக என்ன செய்வார்கள்? எப்பொழுதும் சிவ வழிபாட்டிலும் சிவயோக நிலையிலும் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பார்கள். அதான் உய்வார்கள் உய்யும் வழி. அதை போலவே நாங்களும் சிவயோக நிலையிலும் சிவ வழிபாட்டிலும் தொடர்ந்து நிற்கிறோம். மேலும் அந்த சிவஞானியர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பிரபஞ்ச வாசனை தங்களை தாக்காத வண்ணம் இருப்பதற்காக எப்பொழுதும் திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். நாங்களும் அவ்வாறு திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இவ்வாறு உய்வார்களாகிய அந்த சிவஞானியர்கள் உய்யும் வரையெல்லாம் நாங்களும் பெற்றொழிந்தோம் பெற்றோம். எனவே எங்களை நீ இழைத்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். எப்படி ஒரு தலைவன் தலைவியை புறக்கணித்தால் அவள் வாடி போவாளோ, ஒரு கணவன் மனைவியை புறக்கணித்தால் எப்படி அவள் வாடி போவாளோ, அதுபோல பெருமானே நீ எங்களை புறக்கணித்தால் நாங்கள் எல்லாம் வாடி போவோம். அவ்வாறு புறக்கணிக்காமல் நாங்கள் அந்த புறக்கணிப்பினால் இழைத்து போகாமல் எங்களை காப்பாற்றுவாயாக என்று இந்த பாடலையே மிக அழகாக வேண்டிக் கொள்கிறார்கள். மேலும் இந்த பாடலை நாம் பார்க்கிற பொழுது சில சிறப்புகளை பார்க்க முடிகிறது. என்ன என்றால், பெருமானை செய்யா வெண்ணீராடி என்று அந்த பெண்கள் அழைக்கிறார்கள். செய்யா என்றால் சிவந்த நிறமுடைய பெருமான், ஆறு அளவு போல் செறிந்த நெறிப்பு போல சிவந்த நினைவுடையவன். அது சிவப்பு என்பது ராஜத ராசத குணத்தினுடைய அடையாளம். வெந்நீராடி என்று சொல்கிற பொழுது வெந்நீர் என்பது சத்துவ குணத்தினுடைய அடையாளம். எனவே அந்தந்த குணங்களில் இருந்து அந்தந்த வகையில் இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் செய்யா வெந்நீராடி என்பதனால், செய்யா என்பதனாலே இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் பெருமான் செய்கின்ற அவளை அவர்கள் உணர்ந்து செய்யா என்று அழைக்கிறார்கள். ஆறளவு போல் செய்யா என்று அழைக்கிறார்கள். வெந்நீர் என்பது ஒழுக்கத்தை குறிப்பது. எனவே இறைவன் செய்கின்ற தொழில்களை எல்லாம் அவர்கள் அந்த ஐந்து தொழில்களை நினைத்து பார்க்கிறார்கள். செய்யா வெந்நீராடி என்று அழைக்கிறார்கள். அடுத்தது சிறு மருங்குல், சிறு மருங்குல் மையா தடங்கன் மடந்தை மணமாளா என்று சொல்கிற பொழுது பெருமான் அம்மையோடு வந்து உலக உயிர்களை ஆட்கொள்கிற கருணை தரத்தை பார்க்கின்ற அந்த நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சக்தியை வியந்து போற்றுகிறார்கள். ஏனென்றால் திருவாசகத்தினுடைய இந்த திருவம்பாவை முழுவதும் சக்தியை வியந்து போற்றுவதுதானே. அந்த வகையிலே அவர்கள் சக்தியை வியந்து போற்றுகிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை உடையது இந்த பாடம். இன்னும் அவன் திருவுருளாகிய செல்வத்தை உடையவன், செல்வா என்பதனாலே அவன் திருவுருளாகிய செல்வத்தை உடையவன் என்பதையும் அவர்கள் உணர்த்துவதை நாம் இந்த பாடல் வழியாக பார்க்கிறோம். பெண்கள், நீராடச் செல்கின்ற பெண்கள், எல்லா நிலையிலும் சிவபெருமானுடைய சிந்தனையோடு அவனுடைய கடல் வாடி, கடல் என்பது ஆகுபேராக பெருமானுடைய திருவடியை உணர்த்தும். எனவே அந்த திருவடி சிந்தனையை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு அந்த திருவடி சிந்தனையை வாடி அவனை செய்யா என்றும் ஆறளவு போல் செய்யா என்பதனாலே பெருமான் நீர் ஊத்த நெருப்பாக வழங்குகிறான். ஆறளவு என்றால் செறிந்த நெருப்பு. அதுக்கு பிறகு வெந்நீராடி என்பதனாலே அங்கே அவனுடைய அந்த நெருப்பு நெருப்பனைய மேனியிலே நீர் ஊத்திருப்பது போல அவனுடைய சிவந்த மேனியிலே வெந்நீர் காட்சியளிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு செய்யா வெந்நீராடி, செல்வா திருவருட்செல்வத்தை உடையவனே, சிறுவருங்குள்
மையார் அலங்கண் மடந்தை மணவாளா என்றெல்லாம் அழைத்து நாங்களும் சிவஞானியர்களைப் போல சிவ வழிபாட்டிலும் சிவயோக நிலையிலும் திருவிந்தெழுத்து ஓதலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய எங்களையெல்லாம் இழைத்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்று பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பெருமானுடைய சிந்தனையோடு அவனுடைய காவலை வேண்டியிருப்பதை நாம் இந்த பாடல் வழியாக பார்க்கிறோம் என்று சொல்லி மீண்டும் நாளை அடுத்த பாடல் சிந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பரம்.